தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ரயில் பயணத்திற்கான முன்பதிவு செய்யும் ஐஆர்சிடிசி இணையதளம் திடீரென முடங்கியுள்ளதால் முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரயில் பயணத்திற்கான முன்பதிவு செய்யும் ஐஆர்சிடிசி இணையதளம் திடீரென முடங்கியுள்ளதால் முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களும் இந்த செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். இந்தியன் ரயில்வேகளில் பயணம் மேற்கொள்வதற்காகவும் ரயில்களில் பயணம் செய்வதற்கான முன்பதிவுகள் செய்வதற்காகவும் ஐஆர்சிடிசி என்ற இந்தியன் ரயில்வேவுடைய அதிகாரப்பூர்வமான வலைதளம் வாயிலாகவும் செயலி வாயிலாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்யப்படுவது வழக்கம். அதன்படி இன்றைய தினம் காலை 8 மணி அளவுல இருந்து சுமார் 2 மணி நேரமாக எந்த ஒரு பயணிகளாலும் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதே வேளையில் பலருக்கு அவருடைய பணங்கள் பிடிக்கப்பட்டாலும் டிக்கெட் முன்பதிவு ஆகாத சூழல் இருந்ததாக தொடர் புகார் வந்த நிலையில் தற்பொழுது அந்த வலைதளம் முழுவதுமாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இதுபோன்ற சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஐஆர்சிடிசி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஐஆர்சிடிசியுடைய வலைதளமும் செயலியும் நள்ளிரவு நேரங்களில் மக்கள் பெரிதும் அந்த வலைதளத்தையும் செயலியும் பயன்படுத்தாத நேரங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது வழக்கம். இந்த சூழல்ல தற்பொழுது காலை 8 மணி அளவுல மிக முக்கியமான மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இது போல ஒரு குளறுபாடு ஏற்பட்டிருக்கூடிய சூழல்ல அதனை சரி செய்யக்கூடிய பணிகள்ல தொடர்ந்து அவர்களுடைய வல்லுநர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் விரைவில் அந்த சேவைகள் தொடங்கப்பட்டதும் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய சூழல்ல இதன் காரணமாக ஐஆர்சிடிசி வழியாக ரயில்கள் பயணம் மேற்கொள்வதற்கான டிக்கெட் முன்பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஐஆர்சிடிசி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மற்றபடி நேரில் சென்று முன்பதிவு செய்வது அல்லது தபால் நிலையங்கள் மூலமாக முன்பதிவு செய்வது தொடரும் என்ற ஒரு சூழல் இருந்தாலும் ஐஆர்சிடிசி உதவி பெற்று முன்பதிவு செய்யக்கூடிய எந்த வகையான முன்பதிவுகளும் தற்போதைய சூழலில் செயல்படாது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ரயில் பயணத்திற்கான முன்பதிவு செய்யும் ஐஆர்சிடிசி இணையதளம் திடீரென முடங்கியுள்ளதால் முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், இதற்கு ஐஆர்சிடிசி தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்கள். காலை 8 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த தொழில்நுட்ப கோளாறு வாயிலாக பலருக்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத சூழல் இருந்தது. பலரும் சமூக வலைதளங்களான ட்விட்டர் பகுதிகளில் அவருடைய கருத்துக்களையும் அவர்கள் முன்பதிவு செய்ய முடியாததையும் பதிவிட்டு வரக்கூடிய நிலை இருந்தது. இந்த நிலையில தற்பொழுது காலை 10 மணி அளவுல ஐஆர்சிடிசி சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புல தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக தற்பொழுது ஐஆர்சிடிசி இணையதளம் வாயிலாகவும் அதனுடைய செயலி என சொல்லக்கூடிய ஆப் வாயிலாகவும் இந்தியன் ரயில்வேகளில் ரயில் பயணம் மேற்கொள்வதற்கான டிக்கெட் முன்பதிவு செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதா ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் தொழில்நுட்ப கோளாறு என்பதனால அதை சரி செய்யக்கூடிய பணியில தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அதுவரையிலும் ஐஆர்சிடிசி மூலமாக பதிவு செய்யப்படக்கூடிய டிக்கெட் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவை எப்பொழுது தொடங்கும் என்பதை இந்த தொழில்நுட்ப கோளாறு பூர்த்தி செய்யப்பட்டதன் அடிப்படையில் அது அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி என்ன காரணத்திற்காக இந்த முடக்கம் ஏற்பட்டிருக்கு என்பதனுடைய விளக்கங்களை எதுவும் கொடுக்கப்படவில்லை. பலருக்கும் 8 மணியிலிருந்து முன்பதிவு செய்யக்கூடாத நேரத்தில் அவருடைய தொகைகள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் டிக்கெட் முன்பதிவு நடைபெறவில்லை என்ற ஒரு புகாரை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வராங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தனது ட்விட்டர் பக்கத்தில் ஐஆர்சிடிசி வெளியிட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்திய ரயில்வேகளில் பயணம் மேற்கொள்வதற்காக ஐஆர்சிடிசி அந்த செயலியை பயன்படுத்திய பொதுமக்கள் அந்த பயணங்களை மேற்கொண்டு வந்தாங்க. தற்போது காலை 8 மணியில் உள்ள இந்த முக்கியமான ஒரு பிரச்சனை இருப்பதனால பலருக்கும் அவருடைய முன்பதிவுகளையும் அவர்கள் பயண நேரத்தை திட்டமிட்டு முன்பதிவு செய்வதற்கான சிக்கலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதும் ரயிலில் பயணம் மேற்கொள்வதற்கு அந்த ரயில் நிலையங்களுக்கு சென்று டிக்கெட் முன்பதிவு செய்வதோ அல்லது அங்கு சென்று அந்த உடனடி டிக்கெட் எடுத்து செல்வதற்கான எந்த ஒரு தடையும் தற்போது இல்லை எனவும் ஐஆர்சிடிசி வாயிலாக முன்பதிவு செய்வது மட்டுமே தற்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதனுடைய பராமரிப்பு பணி அதாவது வலைதளத்தையும் அதனுடைய செயலையும் தொழில்நுட்ப ரீதியாக பராமரிக்கக்கூடிய பணியினை வழக்கமாக இரவு நேரங்களில் ஐஆர்சிடிசி மேற்கொள்வது வழக்கம். இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டிருப்பதனால தற்போது இந்த நேரங்களில் அனைத்து வகையான ஐஆர்சிடிசி சேவைகளும் நிறுத்தப்பட்டு அது இணையதளமும் செயலியும் முறையாக பராமரிக்கப்பட்டு தொழில்நுட்ப ரீதியாக தயார் நிலைக்கு வந்ததுக்கு பிறகாக மீண்டும் அந்த டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டது பிறகாக அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அறிவிக்கப்படும். அதற்கு பிறகாக பொதுமக்கள் தாங்கள் எப்பவும் போலும் ஐஆர்சிடிசி வலைதளத்தையும் ஆப்பையும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது ஐஆர்சிடிசி அதனுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க.
விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.